கருணாகர சூரீந்திர குருவர்ய பதாம்புஜாம் நவநீத நடோத்தம் சாம் குரு பங்கி ஸ்ரீயன்னுமஹா நாராயணம் நமஸ்கிருத்ய நரஞ்சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோ ஜயமுதீரயேத் தத்வேனயச்சிதசிதீஸ்வர தத்ஸ்வபாவ போகாபவர்கததுபாய கதீருதாரஹ சந்தர்ஷயன் நிரமமீத புராணரத்னம் தஸ்மை நமோ முனிவராய பராசராய. ஸ்ரீ விஷ்ணு புராண கதைகள் பாகம் 30. பள்ளியில் ஓதி வந்த சிறுவன் என்பது இந்த பாகத்தின் தலைப்பு. கடந்த பாகத்திலிருந்து பிரக்லாத சரித்திரத்தை கேட்க தொடங்கி இருக்கிறோம். பராசர மகரிஷி மைத்ரேயருக்கு பிரக்லாதனுடைய சரித்திரத்தை ரொம்ப விஸ்தாரமா சொல்றார் ஸ்ரீ விஷ்ணு புராணத்துல. பிரக்லாத சரித்திரம் தான் விஷ்ணு புராணத்தினுடைய ஹிருதயம் அப்படின்னே சொல்லலாம். அவ்வளவு முக்கியமான சரித்திரம், அவ்வளவு கதைகள், அவ்வளவு கருத்துக்கள் அந்த கதைகள்ல அடங்கி இருக்கு. பிரக்லாதன் அப்படிங்கிறவன் ஹிரண்யகசிபுவினுடைய புத்திரன் அப்படின்னு சொல்ல தொடங்கினார் மகரிஷி. அந்த ஹிரண்யகசிபு யாரு அப்படின்னு கேட்டா, அவன்தான் திதி கஷ்யபர், இவர்களுடைய புத்திரன். இப்படி இவன் பிறந்ததுக்கு அவனுடைய ஒரு பூர்வ ஜென்ம கதை காரணமாக இருந்தது அப்படின்னு பார்த்தோம். காரிய வைகுண்டத்துல உள்ள ஜெய விஜயர்கள் தான் ஒரு சாபத்தின் காரணத்தினால ஹிரண்யாட்சனாகவும் ஹிரண்ய கசிப்புவாகவும் வந்தார்கள் அப்படின்னு பார்த்தோம். ஹிரண்ய கசிப்புவா இவன் இருக்கும் பொழுது எம்பெருமான் நாராயணனை தனக்கு எதிரியாக நினைச்சின் இருந்தான். ஏன்னா நாராயணன்தான் தன்னுடைய சகோதரனான ஹிரண்யாட்சனை வதம் செய்தான் அப்படின்னு நினைச்சதுனால நாராயணனை ஒழிக்கணும் அப்படின்னு நினைச்சி அதுக்காக பிரம்மாவை குறிச்சி தபஸ் பண்ணி பல வரங்கள் வாங்கி அந்த வரங்களை கவச்சமாக கொண்டிருந்தான் ஹிரண்யகசிபு. இவன் தபஸ் பண்ண போன சமயத்துல இவனுடைய தர்மபத்னியான கயாது மகாராணி கர்ப்பவதியாக இருந்தாள். அவள் நாரத மகரிஷியினுடைய ஆசிரமத்துல அடைக்கலம் கொண்டு அங்கே இருந்துட்டு வந்தா. அப்போ அவளுடைய கர்ப்பத்தில் இருந்த குழந்தை நாரத மகரிஷியினுடைய சதுபதேசங்கள் எல்லாத்தையும் கேட்டுக்கொண்டு பரம வைஷ்ணவனாக கர்ப்பஸ்ரீமானாக திகழ்ந்தது. இந்த குழந்தைதான் பிரக்லாதன், அந்த மகாசுரனான ஹிரண்யன் பெற்ற மாணிக்கமான குழந்தை. இந்த குழந்தை இப்போ குருகுலம் போற வயசளவு பெருசாச்சு, கிட்டத்தட்ட 5 வயசு இருக்கும். குழந்தைய குருகுலம் அனுப்பலாம் அப்படின்னு நினைக்கிறான் ஹிரண்யகசிபு. அசுரர்களுக்கு ஆச்சாரியன் சுக்ராச்சாரியன். ஆனா அந்த சமயம் சுக்ராச்சாரியன் குருகுலத்துல இல்லையாம். ஏன்னா இவருக்கு ஏற்கனவே தெரியும் இந்த பிரக்லாதன் அப்படிங்கிற குழந்தை பரம பாகவதன், இவன் அசுர பாடங்கள்லாம் அவ்வளவு லேசில படிக்க மாட்டான் அப்படின்லாம் தெரிஞ்சிருந்ததுனால வம்பே வேண்டாம் அப்படின்னு அவர் கிளம்பி போயிட்டார். பாதாளத்துல யாகம் நடக்கிறது, அதுக்கு என்ன அழைச்சிருக்கா, நான் போகணும் அப்படின்னு ஹிரண்யகசிபு கிட்ட சொல்லிட்டு தன்னுடைய குருகுலத்தை தன்னுடைய பிள்ளைகளான சண்டன் மர்க்கன் அப்படிங்கிற வாழ்கிட்ட ஒப்படைச்சுட்டு சுக்ராச்சாரியர் கிளம்பி போயிட்டார். இப்போ இவர்கள் தான் பிரக்லாதனுக்கு ஆச்சாரியர்களாக இருக்க போகிறார்கள். பிரக்லாதன் குருகுலம் சென்றான், கொஞ்ச நாள் படிச்சான். குழந்தைய பார்க்கணும்னு ராஜாவுக்கு ஆசை வந்தது, அதனால கூப்பிட்டு அனுப்பிச்சான். பிரக்லாதனும் ராஜபவனத்துக்கு வந்து சேர்ந்தான். அப்போ இந்த ஆச்சாரியர்களும் கூடயே வந்திருக்கிறார்கள். ஏன்னா பிரக்லாதன் ராஜபுத்திரன், நன்னா படிப்பான், ராஜா கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் நன்னா பதில் சொன்னா ராஜா இவர்களுக்கு சன்மானம் பண்ணுவான் அப்படின்னு நினைச்சி இவர்களும் கூடயே வந்தார்கள். ராஜாவும் குழந்தைய பார்த்து சந்தோஷப்பட்டான். பரம தேஜஸ்வியா இருக்கான் குழந்தை. அவனை பார்த்து கேட்டான், குழந்தாய் நீ படிச்சதுல சாரமான விஷயத்த சொல்லு. பட்யதாம் பவதாவத்ச சாரபூதம் சுபாஷிதம் அப்படின்னு சொன்னான். குழந்தை சாரத்தை பிழிஞ்சி எடுத்து தன்னுடைய மனசுல வச்சுன்னு இருக்கு. அதை அப்படியே எடுத்து சொல்லித்து என்ன சொல்லித்து குழந்தை, அநாதி மத்தியாந்தம் அஜம விருத்தி க்ஷயம் அச்சுதம் பிரணதோஸ்மி அந்த சந்தானம் சர்வ காரண காரணம். எவனுக்கு ஆதியோ அந்தமோ இல்லையோ, எவன் ஒருவனுக்கு
பிறவியோ அழிவோ இல்லையோ, அந்த அச்சுதனை நான் சேவிக்கிறேன் அப்படின்னு குழந்தை சொல்லிது. அச்சுதன் அப்படின்னா கைவிடாதவன் அப்படின்னு அர்த்தம். பிரகலாதன் ஹிரண்யன் கிட்டக்க முத முதல்ல எம்பெருமான பத்தி சொன்ன திருநாமம் அச்சுதன் அப்படிங்கிறது. இத மெனக்கெட்டு எடுத்து காட்டுறார் மகரிஷி. என்ன காரணம்? எம்பெருமான் தன்னை எக்காலத்திலும் கைவிட மாட்டான் அப்படிங்கிற மகாவிஸ்வாசம் குழந்தை பிரகலாதனுக்கு ஆரம்பத்திலேந்தே இருந்தது. இதை எடுத்து காட்டுறதுக்காகவே அச்சுதன் அப்படிங்கிற பதத்தை போட்டிருக்கார் மகரிஷி. அந்த அச்சுதனை நான் நமஸ்கரிக்கிறேன் அப்படின்னு குழந்தை சொன்ன உடனே ஹிரண்யகசிபுவுக்கு பகீர்னது. என்னடா இவன் என்னுடைய எதிரிய போய் வணங்குறேன் அப்படிங்கிறானே, என்ன பாடம் சொல்லி கொடுத்திருக்கிறீர் ஆச்சாரியர்களே அப்படின்னு சீறினா அவர்களை பார்த்து. எப்பவுமே நம்ம குழந்தை தப்பு பண்ணா முதல்ல குழந்தைய கண்டிக்கணும்னு தோணாது பெற்றோர்களுக்கு. அதுக்கு யாரு காரணமா இருப்பா அப்படின்னு தான் பார்த்தோம். அதனால இவனுடைய கோபம் முதல்ல ஆச்சாரியர்கள் மீதுதான் போச்சு. அப்படியே சீறினான் அவர்களை பார்த்து. அவர்களோ கை குப்பிச்சுண்டு பயந்து நடுங்கிண்டு, நாங்க இதை சொல்லி கொடுக்கல அப்படின்னு கெஞ்சினான். இவன் நம்பல. அப்ப அவ சொன்னா, நீங்க உங்களுடைய பிள்ளையே கேட்டு பாருங்கோ, நாங்களா சொல்லி கொடுத்தோம் இந்த பாடத்தை, செத்த கேளுங்கோ மகாராஜா அப்படின்னு சொன்னார்களாம். மகாராஜாவும் கேட்டான், உனக்கு இதை யாருப்பா சொல்லி கொடுத்தது, யார் சொன்ன பாடத்தை இப்ப நீ சொல்றாய் அப்படின்னு கேட்ட உடனே குழந்தை சொல்லித்து, அப்பா நமக்கெல்லாம் ஒரு ஆச்சாரியன் ஹிருதயத்துக்குள்ள உட்கார்ந்துருக்காருப்பா, அவர்தான் வழி நடத்தக்கூடிய ஆச்சாரியன் சாஸ்தா, அவர்தான் சொல்லி கொடுத்தார் அப்படின்னுட்டு, சாஸ்தா விஷ்ணு ரசேஷஸ்ய ஜகதோயோ ஹிருதி ஸ்திதா தமிருதே பரமாத்மானம் தாத்தக்கேன சாஸ்யதே. வேற யாரு அப்பா நமக்கு சாசிதாவாக இருக்க முடியும், வேற யாரு நமக்கு உபதேசகனாக இருக்க முடியும், வேற யாரு நமக்கு சொல்லித்தர முடியும், நம்மளுடைய ஹிருதய கமலத்துல உட்கார்ந்திருக்க கூடிய விஷ்ணுதான் எனக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்தார், அவர்தான் சாஸ்தா அப்படின்னு உயர்ந்த சாஸ்திர விஷயத்தை 5 வயசு குழந்தை சொல்லித்து. எம்பெருமான் நம்மளை எல்லாம் உள்ளிருந்து இயக்குகிறார், அவர் உள்ளிருந்து இயக்கினால்தான் வாயிலேந்து ஒரு வார்த்தை வரும். இததான் ஆழ்வார்கள் எல்லாரும் சொல்லுகிறார்கள். பெரியாழ்வார் சொல்லுவார், என்னுள்ளே பீதகவாடை பிரானார் பிரமகுருவாகி வந்து அப்படின்வார். எம்பெருமான் எனக்குள்ள பிரம்மகுருவாய் இருந்துண்டு என்னை இயக்குகிறார், அதனாலதான் நான் பாசுரம் பாடுறேன் அப்படின்னார். திருமங்கை ஆழ்வார் சொல்லுவார், பாட்டினால் உன்னை என் நெஞ்ச திருந்தமை காட்டினாய் கண்ணபுரத்துறை அம்மானே அப்படின்வார். எம்பெருமானே என் நெஞ்சில நீ இருக்க, இது எப்படி தெரியறது எனக்கு, என் வாயில பாட்டு வருதே, என் நெஞ்சில நீ இல்லனா என் வாயில பாட்டு வருமோ, உன் விஷயமான பாட்டு வருமோ அப்படின்னு கேட்கிறார் ஆழ்வார். உள்ளிருந்து இயக்குபவன் எம்பெருமான் அப்படின்னு அவரும் சொல்றார். நம்மாழ்வார் சொல்றார், என் நெஞ்சினுள் இருந்து இருந்தமிழ் நூலிவை பிரிந்து வன் நெஞ்ச திரணியனை மார்பிடந்த வாட்டாற்றான் அப்படிங்கிறார். என்னுடைய நெஞ்சில நீ உட்கார்ந்திருக்கிறாய், அதனாலதான் இந்த தமிழ் என் வாயில வருது, இந்த திருவாய்மொழி என்னுடைய வாயில வருது அப்படிங்கிறார். நம் வாயால ஒரு சொல் சொல்லணும்னா அது எம்பெருமான் நமக்குள்ள உட்கார்ந்து இயற்றினால்தான் உண்டு. அவன் இருக்கான் அப்படிங்கறத அவன்தான் உணர்த்துவான், அவன்தான் இப்போ உணர்த்தி இருக்கிறான், அதை தான் நான் சொல்கிறேன், அவன்தான் எனக்கு ஆச்சாரியன் அப்படின்னு குழந்தை சொல்லித்து. இது கேட்ட உடனே ஹிரண்யகசிபுவுக்கு கோபம் தாங்கல. விஷ்ணுவா, விஷ்ணு உன்னுடைய ஹிருதயத்துல உட்காந்து உன்னை இயற்றுகிறான்னு சொல்றியே, யார் அந்த விஷ்ணு? கோயம் விஷ்ணு சுதுர் புத்தேஹே மந்தமதியே, யார் அந்த விஷ்ணு அப்படின்னு கேட்டான் ஹிரண்யகசிபு. குழந்தை சொல்றது, எதோயஸ்ச ஸ்வயம் விஸ்வம் ச விஷ்ணு பரமேஸ்வரஹா அப்படிங்கிறது. எவன் கிட்டேந்து இந்த விஸ்வமானது உண்டாயிருக்கோ, எவன் விஸ்வமாகவே இருக்கிறானோ அவன் விஷ்ணு அப்படின்னு சொல்லித்து குழந்தை. ஒண்ணு ஒண்ணும் சாஸ்திரத்தை பிழிஞ்செடுத்த விஷயங்கள், அப்படியே ஸ்லோக ரூபமா சொல்றது குழந்தை. எம்பெருமான் இந்த ஜகத்துக்கு இந்த விஸ்வத்துக்கு காரணகர்த்தாவாக இருக்கிறான், அவனே இந்த விஸ்வமாக இந்த ஜகத்தாக வியாபித்தும் இருக்கிறான் அப்படிங்கறத காண்பிக்கிறது. இப்படி இந்த விஸ்வமாக இருப்பதனால், விஸ்வத்துக்கு காரணமாக இருப்பதனால் அவன் விஷ்ணு, அவன்தான் விஷ்ணு அப்படின்னு சொல்றது குழந்தை. ஹிரண்யகசிபுவுக்கு கோபம் தாங்கல. இந்த குழந்தைக்கு
தப்பு தப்பா பாடம் வந்திருக்கு. அது யார் வேணா சொல்லி கொடுத்திருக்கலாம், ஆச்சாரியர்களா இருக்கலாம், இல்ல இவன் சொல்ற மாதிரி இவனே தப்பா புரிஞ்சுட்டு இருக்கான் போல இருக்கு. அவன் மனசுல ஹிருதயத்துல தோன்ற மாதிரி எல்லாம் அவன் புரிஞ்சுட்டு இருக்கான். அதனால இத மாத்தணும், இவனுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுப்போம், அதனால திருப்பி குருகுலத்துக்கு அனுப்பலாம் அப்படின்னு தீர்மானிச்சு திருப்பி இந்த சிறுவனை பள்ளிக்கு அனுப்பினான் ஹிரண்யகசிபு. ஆச்சாரியர்களுக்கு எச்சரிக்கை கொடுத்து அனுப்புறான், இந்த தடவை என்னுடைய பிள்ளை ஒழுங்கான பாடத்தை மட்டும்தான் சொல்லணும், இல்லைன்னா உங்களை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு எச்சரிக்கை வேற கொடுத்து பிரகலாதன் ஆச்சாரியர்கள் எல்லாரையும் குருகுலம் திருப்பி அனுப்பினான் ஹிரண்யன். சில காலம் ஆச்சு, ஆச்சாரியர்களும் பாவம் ஹிரண்யாய நமஹா அப்படிங்கிற பாடத்தை தான் நடத்துறான். பிரகலாதன் அமைதியா இருப்பான் குருகுலத்துல, ஒரு வார்த்தை பேச மாட்டான். அவனுக்கு புரிஞ்சுதா தலையில ஏறித்தா எதுவும் தெரியாது, ஆனா பவ்யமா இருப்பான், ஆச்சாரிய சுசுரூஷ பண்ணிட்டு இருப்பான். இப்படியே காலம் கழிஞ்சுது. சரி, இப்போ இந்த ராஜகுமாரன் நன்னா திருந்திருப்பான் அப்படின்னு ஆச்சாரியர்களும் நம்பினான். ராஜாவும் இதே எதிர்பார்ப்போட திருப்பி பிரகலாதன் அழைச்சான் ராஜபவனத்துக்கு. அப்ப வந்து சேர்ந்தான் குழந்தை, தந்தைய வணங்கினான். இதுதான் பிரகலாதன் கிட்டக்க இருந்த வசந்த குணம். எப்பொழுதும் பார்க்கலாம் விஷ்ணு புராணத்துல ஒரு ஒரு தடவையும் ஹிரண்யகசிபுவை பிரகலாதன் வணங்கினான் வணங்கினான்னு சொல்லிண்டே இருப்பார் மகரிஷி. ஏன்னா பிரகலாதனுக்கு தன்னுடைய தந்தை அப்படிங்கிற மரியாதை மனசுல நிறைய இருந்தது. தந்தை சொல்றதுதான் அவனுடைய மனசு ஏற்கல, ஏன்னா அவன் சொன்ன தாத்பரியம் அசாரமா இருந்தது, அதை ஏத்துக்க முடியல. இருந்தாலும் தந்தைங்கிற மரியாதை அவனுக்கு இருந்தது. அதனால குழந்தை எப்பொழுதும் வணங்குவான் ஹிரண்யகசிபுவை. காலில் விழுந்து வணங்கினான் ஹிரண்யகசிபு. சந்தோஷப்பட்டு குழந்தைய தூக்கி மடியில வச்சுண்டு உச்சி முகுந்து காதா காசித் புத்திர ககியதாம். குழந்தாய், ஒரு பாசுரம் சொல்ல, இவ்வளவு நாளா கத்துட்டு இருக்கியே, எங்க ஒரு பாசுரம் சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு கேட்ட உடனே குழந்தை பிரகலாதன் சொல்றான், யதா பிரதான புருஷௌ ஏதஸ்டைதஸ்சராசரம் காரணம் சகலஸ்யாஸ்ய சனோ விஷ்ணு பிரசீதது. குழந்தை அழகா ஆரம்பிச்சான், என்ன சொல்றான் ஸ்லோகத்துல, எவன் ஒருவன் இந்த ஜீவாத்மாக்களுக்கெல்லாம் காரணமாக இருக்கிறானோ அப்படின்னு ஆரம்பிச்சான். உடனேவே ஹிரண்யகசிபு நினைச்சான் தன்னைதான் சொல்ல போறான், ஓஹோ நம்மளதான் சொல்றானாக்கோ, நம்ம தான் காரணமாக்கோன்னு நினைச்சுட்டான். அடுத்தது சொன்னா எதஸ்டைதஸ்சராச்சரம், எவன் ஒருவன் இந்த சரம் அச்சரம் நகரக்கூடியது நகராதது எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கிறானோ அப்படின்னா, ஓஹோ இதுவும் நம்ம தான் போல இருக்கு அப்படின்னு நினைச்சுண்டா ஹிரண்யகசிபு. காரணம் சகல சியாசிய அப்படின்னு மூன்றாவது சொன்னான், எல்லாத்துக்கும் எவன் காரணபூதனோ அப்படின்னா, ஓஹோ இதுவும் நம்ம தான் போல இருக்கு அப்படின்னு ரொம்ப எதிர்பார்ப்போட குழந்தை நம்மளுடைய பெருமையெல்லாம் சொல்லி நம்மளை வணங்க போறான் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கும் பொழுது என்ன சொல்லிட்டு குழந்தை ஸ்லோகத்தினுடைய கடைசி பாதத்துல சொல்றது, சனோ விஷ்ணு பிரசீதத்து அப்படின்னு இருக்கு, அந்த விஷ்ணு நம்மளை காப்பாத்தட்டும் அப்படின்னு இருக்கு. இந்த குழந்தை கணக்கு சனோ ஹிரண்ய பிரசீதத்து அப்படின்னு சொல்லியிருந்தா அப்படியே உச்சி குளிர்ந்து குழந்தைய வாரி கட்டி அணைச்சு முத்தம் கொடுத்துருப்பான் ஹிரண்யகசிபு. ஆனா அப்படி சொல்லலையே, சனோ விஷ்ணு பிரசீதத்து அப்படின்னு சொல்லிடுத்து, அந்த விஷ்ணு நம்மளை காப்பாத்தட்டும், எந்த விஷ்ணு எல்லாருக்கும் காரணகர்த்தாவோ அவன் காப்பாத்தட்டும் அப்படின்னு சொல்லிடுத்து. அவ்வளவுதான் ஹிரண்யனுக்கு வந்தது கோபம், நான் கொடுத்த சந்தர்ப்பத்தை நீங்கெல்லாம் வீணாக்கிட்டு, இத்தனை நாள் படிச்சு இவனுடைய மதி மாறவே இல்லையே, அதே விஷயத்தானா திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி அவனுடைய கோபமானது எல்லைக்கு மீறினதாக ஆச்சு. எந்த குழந்தைய மடியில வச்சுட்டு இருந்தானோ அந்த குழந்தைய கீழே தள்ளி விட்டுட்டான். இந்த குழந்தை குல துரோகி, நம்மளுடைய அசுர குலத்துக்கு அழிவு ஏற்படுத்தக்கூடியவன், ஒரு தீ மாதிரி பொசிக்கிடுவான் நம்மளுடைய குலத்தை, அதனால இவனை விட்டு வைக்க கூடாது, எப்படியாவது தீத்து கட்டிடணும் அப்படின்னு சொல்லி உடனே பக்கத்துல இருக்கிற அசுரர்களை எல்லாம் கூட்டு இவன் மீது பயங்கரமான ஆயுதங்களை எரியுங்கள் தூக்கி அப்படின்னு. அசுரர்களும் ஒரே ஒரு சின்ன குழந்தைய நோக்கி தங்க கிட்டக்கு இருக்கிற எல்லா ஆயுதங்களையும் எடுத்து தூக்கி எரிஞ்சி தாக்க பார்த்தார்கள். இப்படி தாக்கும்போது அந்த குழந்தை பயந்துதா? பயப்படல. நீங்க கிட்ட வராதேங்கோ அப்படின்னு சொல்லித்தா? சொல்லல. எம்பெருமானே என்னை காப்பாத்து அப்படின்னு சொல்லித்தா? அதுவும் இல்லை. என்ன சொல்லித்து தெரியுமா குழந்தை? அழகா சொல்றார் மகரிஷி,
விஷ்ணு சஸ்திரேஷு யுஷ்மாசு மயிச்சாசௌ வ்யவஸ்திதஹ தைதேயாஸ்தேன சத்யேன மாக்ரமந்த்வாயுதானி மே. இந்த சஸ்திரங்கள், சஸ்திரத்தை எரியக்கூடிய அசுரர்கள், நான் எல்லாருக்குள்ளேயும் எம்பெருமான் விஷ்ணு இருப்பது சத்தியமானால் இந்த ஆயுதங்கள் என்னை தாக்காது அப்படின்னு சொல்லித்தா அப்படின்னு கேட்டா இல்ல. குழந்தை என்ன சொல்லிட்டு, இந்த சஸ்திரங்கள், சஸ்திரங்களை எரியும் அசுரர்கள், நான் எல்லாருக்குள்ளேயும் விஷ்ணு இருப்பது சத்தியம், அதனால இந்த அஸ்திரங்கள் என்னை தாக்காது அப்படின்னு சொல்லிட்டு. என்ன வித்தியாசம்? இப்போ ரெண்டு வாக்கியங்கள் அடியேன் சொன்னேனே, அது ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம் என்னங்கிறத கவனிக்க. முதல்ல சொன்னது எம்பெருமான் எல்லாருக்குள்ளேயும் இருப்பது சத்தியமானால் அவன் என்னை காப்பாத்தட்டும் அப்படின்னு சொன்னது. பிரகலாதனானா அப்படி சொல்லல, எம்பெருமான் எல்லாருக்குள்ளேயும் இருப்பது சத்தியம், அதனால் எனக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு சொன்னான். பிரகலாதனுக்கு இருந்தது மகாவிஸ்வாசம். நமக்கு மகாவிஸ்வாசம் தான் இருக்கணும், என்ன இருக்கக்கூடாது? எம்பெருமான் கிட்டக்க இந்த மாதிரி பேரம் பேசுற தன்மை இருக்கக்கூடாது. எம்பெருமானே நீ இருப்பது சத்தியமானால் எனக்கு தீங்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடாது. எம்பெருமான பார்த்து அவனை ஒரு பணயமாக நம்ம வைக்க கூடாது. அததான் இந்த இடத்துல காண்பிச்சு கொடுக்கிறார் மகரிஷி பிரகலாதனுடைய வாக்கியத்தின் மூலம். எம்பெருமான் இருக்கார், அதனால் அவர் காப்பாத்துவார். அவர் இருக்கிறது சத்தியமானால் அவர் என்னை காப்பாத்தட்டும் அப்படின்னு அவரை சேலஞ்ச் பண்ணி ஒரு வாக்கியம் சொல்லக்கூடாது அப்படிங்கறத மெனக்கெட்டு காண்பிக்கிறார் பிரகலாதன். சொன்னான், எம்பெருமான் எல்லாத்திலையும் இருக்கார், இந்த ஆயுதம் என்ன தாக்குறதே அதுவும் எம்பெருமான் தான், தாக்கிறதுக்கு வராளே இந்த அசுராலும் எம்பெருமான் தான், நானும் எம்பெருமான் தான். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம எல்லாருக்குள்ளேயும் எம்பெருமான் இருக்கார் அப்படிங்கறது அர்த்தம். விசிஷ்டாத்வைத்தமா இதை புரிஞ்சுக்கணும். அப்படி இருப்பது சத்தியம், அதனால் எம்பெருமான் என்னை காப்பான் அப்படின்னு சொன்ன சொல்லுக்கு கட்டுப்பட்டு இந்த ஆயுதங்கள் எதுவும் செய்யலையாம் இந்த குழந்தையை. அப்படியே பூ வந்து தீண்டினா மாதிரி இருந்தது பிரகலாதனுக்கு. சந்தோஷப்பட்டான், எம்பெருமானான மாயப்பிரான் அவனுடைய செய்கைய நினைச்சு பூரிச்சு போய் கை கூப்பினான். மாய கோலப்பிரான் தன் செய்கை நினைந்து மனம் குழைந்து அப்படின்னு ஆழ்வார் சொல்லுவார். எம்பெருமானுடைய செய்கைகளை லீலைகளை நினைச்சா அப்படியே மனம் குழஞ்சி போய் தன்னறியாம கை கூப்பணும்னு தோணுமாம். அப்படி தோணித்து குழந்தைக்கு கைய குப்பிச்சுண்டது. இப்படி குழந்தை கை கூப்பினதை பார்த்த உடனே ஹிரண்யகசிபு தப்பா நினைச்சுட்டான், குழந்தைக்கு பயம் வந்துடுது போல இருக்கு அப்படின்னு நினைச்சுண்டு, குழந்தை பயந்து போயிட்டியா, பயப்படாத, நான் உனக்கு அபயம் கொடுக்கறேன், நான் சொன்னதை மட்டும் நீ கேட்கணும், அப்படி கேட்டுட்டியானா உனக்கு நான் அபயம் கொடுக்கிறேன் அப்படின்னு நான் அவன். அபயம் தே பிரயச்சாமி மதி மூடமதிர்பவா அப்படின்னா பிரகலாதன் சிரிச்சான். அபயமா எனக்கா, நீங்க கொடுக்கறேளாப்பா, பயம் இருக்கிறவனுக்கு தானே அபயம் கொடுக்கணும், எனக்கு தான் பயமே இல்லையே. பயம் பயானாம பஹாரிணி ஸ்திதே மனசியனந்தே மம குத்ர திஷ்டதி. அனந்தனான எம்பெருமான் என்னுடைய மனசுல இருக்கும் பொழுது எனக்கு பயம் அப்படிங்கிற நாமதேயமே கிடையாது. பயம் குதஸ்யா துவைசானுகம்பே ரக்ஷா குதஸ்யா துவைஜா தரோஷே அப்படின்னு பாடுவார் சுவாமி தேசிகன். அந்த மாதிரி எம்பெருமான் நாராயணனை மனசுல வச்சுட்டு இருந்தா அவனுக்கு பயம் அப்படிங்கிறது எப்படி ஏற்படும்? எனக்கு எந்த விதமான பயமும் இல்ல அப்பா அப்படின்னு குழந்தை சொல்லித்து. பயம் இல்லையா? சரி, பயங்கரமான பிராணிகளை உன் மீது உடுகிறேன், அப்ப எப்படி பயப்படாம இருக்கிறாய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தக்ஷகனாகிற பெரிய நாகத்தை கூப்பிட்டான் ஹிரண்யகசிபு. எல்லாரும் இப்ப இவனுக்கு அதீனமா இருக்கா, நாகங்கள் பட்சிகள் எல்லாமே அதீனம் இவனுக்கு, அதனால எல்லாரும் வந்துடுவா இவன் கூட்ட உடனே. தக்ஷகன் வந்து நின்றான், இவனை போய் கடி, நீ மட்டும் கடிக்காத, கூட நிறைய நாகங்களை அழிச்சுட்டு போ அப்படின்னு சொன்னான் ஹிரண்யகசிபு. பல நாகங்களை அழிச்சுண்டு தக்ஷகன் போறான், இந்த பிரகலாதனை நோக்கி போறான். பிரகலாதன் என்ன பண்ணினான், பயந்தானா, நடுங்கினானா, ஓடினானா அப்படின்னு கேட்டா இல்லையாம். பிரகலாதன் என்ன பண்ணினான் அப்படிங்கறத அடுத்த பாகத்துல நாம் பார்ப்போம்.